வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் வண்ணன். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வண்ணன். இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இது மகாபாரதத்தின் ஒரு கேள்வி. அஸ்வத்தாமா என்னும் யானை இழந்தது உண்மை என்று யுதிஷ்டிரன் கூறினார். யுதிஷ்டிரன் கூறினவுடன் அவருடைய ஐந்தடி இடத்திலே பறந்து கொண்டிருந்த அவருடைய தீர் நிலத்திலே வந்து தட்டி நின்றது. அதற்காக அவர் ஒரு தண்டனையும் பெற்றுக்கொண்டார். நரகலோகத்திற்கு சென்று 5 நிமிஷம் இருக்க வேண்டிய தண்டனையை பெற்றுக்கொண்டார். ஆனால் அரக்கு மாளிகையிலே அவரை ஒத்த உருவமுடிய ஒருவரை பாண்டவர்களை கொன்று 5 பேர்களை கொன்று இருத்தி நிற்கின்றார்கள். இந்த இது ஒரு பிழையான செயல். இது விதுரனால் கை மேற்கொள்ளப்பட்டது. குந்தி தேவியை போன்று உருவமுடைய ஒருவரை ஒரு வீடு வரையும் மகாபாரதத்திலே பாண்டவர்களை போன்ற உருவமுடைய 5 பேர்களையும் கொன்று இருத்திருக்கிறார்கள். இது ஒரு விதத்தில் ஒரு ஜெனோசைட். இது அந்த நேரத்தில் நீதி தருவதை மயக்கமுட்டிருந்தாரா? இந்த 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 இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு தர்மர் எந்த இடத்திலும் தண்டனை பெறவில்லை. ஆகவே இதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அறிய விரும்புகின்றேன். நன்றி வண்ணன். அஸ்வத்தாமா என்ற யானை இறந்தது என்று உண்மையாக என்னென்று கேட்டால், இதிலே இந்த சமஸ்கிருதத்திலே பிரெஞ்சு மொழியைப் போல இந்த சொற்களிலே அகிரணை சொற்கள், அதாவது மிருகங்கள் மற்ற சொற்களிலே கூட ஆண்பால் பெண்பால் சொற்கள் உண்டு. இப்போ அஸ்வத்தாமா என்று தான் வரும். ஞானியை சொல்கிறென்றாலும் அப்படித்தான் வரும் என்றால் அது அஸ்வத்தாமன் என்ற மனுஷனையும் குறிக்கலாம், ஞானியையும் குறிக்கலாம். அவர் யானை இறந்தது தான் அவர் சொன்னார். ஆனால் மனசிலே இது அவருடைய மகனுக்கு ஒரு தாக்கம் உண்டாகும். துரோணருக்கு என்னென்று கேட்டால், துரோணரை தாக்க முடியாது. துரோணனை கொல்லுவதற்காக பிறந்திருக்கிறார் ஒருவன். அப்போ அவன் அந்த துஷ்டத்தீமன் நினைக்கிறேன், அந்த மன்னனுடைய அந்த பாஞ்சாலுடைய சகோதரன். அப்போ அவன் வந்து அவரை அசந்திருக்கிற பொழுது, அதிர்ச்சி அடைந்திருக்கிற பொழுது தான் அவரை கொல்லலாம். அவரை அதிர்ச்சியாக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. சொல்லுவார்கள், உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது, எனக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. தசரத மகாராஜாவுக்கு வீக் பாயிண்ட் புத்திரபாஷம் உண்டு. மற்றது இன்னொரு வீக் பாயிண்ட் என்ன, இந்த பெண்ணுக்கு அவர் வரம் கொடுத்தார் இல்லையா கைகேயிக்கு, அது ஒரு ரெண்டு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் உண்டு. அதே மாதிரி இந்த துரோணருடைய வீக் பாயிண்ட் என்று கேட்டால், அவருக்கு புத்திரபாசம், ஒரே ஒரு புத்திரன் அஸ்வத்தாமன் ரொம்ப அபிமானம். ஆகவே அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று இவர்கள் சொன்னதை கேட்டு, அவர்கள் யானை இறந்ததை சொன்னதை கேட்டு அவர் அசந்து போய் நிற்கிறார். இது உண்மையாக இருக்குமா என்று கேட்க அவர் வேறு பண்ணுகிறார் யாரோட, தர்மரிடம். என்னென்னா தர்மர் வாய்மை தவறாதவர். அப்போ யார் இறந்தது? அஸ்வத்தாமனா? ஆமாம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று சொன்னார். இது சமஸ்கிருத இலக்கணத்தின்படி சொல்லலாம். கணக்கத்தின்படி அது யானை ஆண்பால் அஜ அந்த கஜ என்று வரைக்குள்ள அது ஆண்பாலுக்கு தான் வருகிறது. ஆகவே அதன்படி அது வார்த்தை சரி, உட்கருத்து பிழை. ஆனப்படுகினாலே அவருடைய இதில் அந்த தவறுகள் நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. மகாபாரதத்துடைய சிறப்பு என்னென்று கேட்டால், அது நடந்ததை இதிகாசம், இது இவ்வாறு நடந்தது என்று சொல்லுகின்றது. நமது வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து ஒரு கற்பனை படைப்பாக இருந்தால், ராமாயணமோ மகாபாரதமோ ஒரு கற்பனை படைப்பாக இருந்தால், எங்கள் திரைப்படங்களில் வார கதாநாயகர் மாதிரி எந்த விதமான அப்பளுக்கோ குற்றமோ தோல்வியோ ஒன்றும் இல்லாத ஒருவராக வடிவாக உருவந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் நம்மிடையே மனிதர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர்கள், தோல்விகளை கண்டவர்கள். ராமர் சீதையை பிரிந்த பிறகு கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். அது நாங்கள் ராமாயணத்தில் பார்க்கின்றோம். அனுமான் அந்த நகைகளை எடுத்து, சீதையினுடைய அணிகலன்களை வானரங்கள் எடுத்து வைத்திருந்தது. அதை சுக்ரீவன் வந்து அனுமார் விட்ட கிடிப்புக்கு அதை கண்டவுடன் அவன் கதறி சீதையை நினைத்து அழுகின்றார். அது அதிலே வருகின்றது, ராமருடைய இந்த இது வருகின்றது. அதே மாதிரியாக இந்த இது பார்த்தா அந்த கிருஷ்ணருடைய இது வருகின்றது. அப்படி ஒவ்வொருவருடையும் அவருடைய நல்லது மட்டுமில்லை, கெட்டதை உள்ளதை உள்ளபடி சொன்னது இதிகாசம். இது கற்பனையாக படைக்கப்பட்டதல்ல. கற்பனையாக படைக்கப்பட்டிருந்தால் ராமர் வதை செய்கின்றார். வாலியை மறைந்திருந்துதானே கொல்லுகின்றார், நினைத்திருந்தால் வால்மீகி அதை சேர்த்திருக்கவே தேவையில்லை. வாலி வதை அங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் வந்தார், சுக்ரீவனோட இதெண்டா ரெண்டு முடிச்சிருக்கலாமே. இப்படி இல்லாமல் அது அங்கே வருகுது. அதே மாதிரியாக இந்திரப்பிரசத்தை
போய் அவர்கள் ராஜதானியாக உருவாக்குவதற்கு தான் பிரஸ்தவன் அதுக்கு போய் அவர்கள் ஒரு வனமாக இருந்ததுக்கு நெருப்பு வைக்கிறார்கள். வனமளித்தல் இன்றைய இதன்படி வனமளித்தல் இயக்கு. இப்போ அங்கே இருந்த சாரங்க பறவை அங்கே வாடுது, இந்த நெருப்புக்கு ஹப்படுது அந்த கதையும் அங்கே வருகின்றது. அந்த பறவையினுடைய கதை அங்கே வந்திருக்கவே தேவையில்லை. ஆனால் மகாபாரதத்தில் ஒரு சாப்டர் அது இருக்குது. அதில் ரெண்டு முறையும் என்னென்றால், ஒரு வனம் அழித்தால் அங்கே இருக்கிற ஒரு பறவைக்கு, ஒரு சின்ன பறவைக்கு எவ்வளவு அவலம் வருகின்றது, அந்த குஞ்சுகளோட இருக்கின்ற தாய் பறவைக்கு எவ்வளவு அவலம் வருகின்றது என்பதை பற்றி சித்தரிக்கிறார். ஏகலவனுடைய கதை வந்திருக்கவே தேவையில்லை. ஏகலவனை பற்றி ஒரு சாப்டர் அவ்வளவு தான், அவன் பிறகு என்ன ஆனான் என்றே தெரியாது. ஆனால் அந்த வேட்டுவ பையன் அவனுடைய விரலையே குருதட்சிணையாக எடுக்கின்றார். அவனுடைய ஜீவனோபாயம் போய்விட்டது, வில்வித்தை போய்விட்டது, இது போய்விட்டது. குருதட்சிணை என்றால் இன்னொரு மிலிட்ரி டாக்டிக் வந்து ஒரு பொதுமகனுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக. இப்படி பல விடயங்கள் அங்கே இருக்கு. ஆகவே மகாபாரதம் ராமாயணத்திலே எமது வாழ்க்கையிலே நடந்தது போலவே அங்கேயும் இருந்திருக்கின்றது. நல்லவற்றை பார்ப்பதோடு வாழ்க்கையில் எல்லாருக்கும் இது வருகின்றது என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. அதான் இது இவ்வாறு நடந்தது, இது கற்பனை அல்ல, அல்லது ஒரு காவியத் தலைவனை உருவாக்கி படைக்கப்பட்ட ஒரு ரசமான ஒரு காவியமும் அல்ல. இது நடந்தது. கடவுளே வந்திருந்த பொழுதும், அவருடைய அவதாரங்கள் நிகழ்ந்த பொழுதும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன். சூதாடுறது வருகுது, ஒரு மனைவியை ஐந்து சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வது வருகுது, அந்த மரபு காணப்படுது வந்திருக்குது. ஒவ்வொருவராக ஒவ்வொன்றாக இருக்கிறது. நிறைய அதில் போய் போய் ஆழமாக நிறைய பார்த்து கொண்டே போகலாம். ஆரம்பத்தில் இந்த விதத்தில் பார்க்கின்ற போக மிகவும் அற்புதமான படைப்பு. அதுக்குள்ளே அதில் இதை விளங்கி கொண்டு அதை அணுகினால் இது நாங்கள் இந்த புதையல்ல இருந்து மீண்டும் பலவிதமான திரவியங்களை பெற்று காண்டு மகிழ முடியும். அதான் அதில் உண்மையானது.